வணக்கம். வர்ற 23ஆம் தேதி நடக்கிற தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட எலெக்ஷனில் பாண்டவர் அணி சார்பாக நான் வந்து தலைவராக இப்போ தான் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வந்தேன். பாண்டவர் அணி சார்பாக நான் தலைவராகவும் பொதுச் செயலாளராக விஷால் அவர்களும் பொருளாளராக கார்த்தி அவர்களும் இரு துணைத் தலைவர்களாக பூச்சி முருகன் அவர்களும் கருணாசம் நிற்கிறாங்க. அந்த 24 செயற்குழு உறுப்பினர்களில் நாடகத்துறை சார்ந்தவங்க, சினிமாத்துறை சார்ந்தவங்க அதில் போட்டியிடுறாங்க. இது வந்து ஒரு ஜனநாயக கடமை. ஒவ்வொரு அமைப்புகளையும் ஒரு நாட்டில் இருக்கிற மாதிரி இந்த அமைப்புக்கும் ஒரு தேர்தல் 3 வருடங்களுக்கு ஒரு முறை தேவைப்பட்டது. அந்த தேர்தல் இப்போது நடந்திருக்கிறது. கடந்த முறையிலிருந்து இந்த முறை தேர்தல் கடமை எப்படி மாறுபட்டிருக்கு, எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு? அது ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்குது. அது நாடாகட்டும் இல்லை வந்து இந்த மாதிரி அமைப்பாக இருக்கட்டும். போன முறை வந்து நாங்கள் தேர்தலை வேறு ஒரு களத்தில் வேறு ஒரு சூழ்நிலையில் சந்தித்தோம். இந்த முறை வேறு ஒரு களமாக இருக்கிறது. அதை சந்திக்க வேண்டியதுதான் நம்ம கடமை. அதை வந்து குறை சொல்லிக்கிட்டு அதை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதில்ல எங்களுடைய வேலை. நாங்கள் இந்த 3 ஆண்டு காலம் செய்த பணி சாட்சியாக நிற்கிறது. அதை நம்பி நாங்கள் இந்த தேர்தல் களத்தில் நிற்கின்றோம். ஸோ அதனால் வந்து வெற்றி வாய்ப்பு என்பதல்ல, எங்களுடைய சங்கத்தின் அங்கத்தினுடைய மிகப்பெரிய ஆதரவு இந்த பாண்டவர் அணிக்கு இருக்கும் என்று நான் உண்மையாக நம்புகிறேன். சார், அரசியல் தலையீடுகள்லாம் இந்த முறை நடிகர் இல்லை, ஏன் அணி மாறுறவங்கள தான் நீங்கள் கேட்கணும். அணி மாறினவங்கள தான் நீங்கள் கேட்கணும், ஏன் மாறுனீங்கன்னு. அது ஏன் பின்னடைவாக இருக்குது? அது நாங்கள் அவங்களுடைய ஜனநாயக உரிமையாக நாங்கள் பார்க்குறோம். எந்த கருத்து உடையவங்க பின்னால் அவங்க நிற்கிறாங்கன்னு நினைக்கிறாங்களோ நிற்கலாம், அது ஒன்றும் இது. ஆனால் ஏன் அவர்கள் மாறினார்கள் என்பதை அவங்க தான் சொல்லணும். அரசியல் தலையீடுகள் இந்த முறை அரசியல் அரசியல் தலையீடு என்பது சுத்தமாக கிடையாது. இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து அரசுக்கு வந்து இதைவிட மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கின்ற தண்ணீர் பிரச்சனை இருக்குது. அதை முதல்ல அவங்க கவனிக்க வேண்டியவங்க. அவங்க வந்து இந்த ஒரு சின்ன அமைப்பில் வந்து அவங்க குறிக்கிடுவாங்கன்றது வந்து அவங்க மேலே வைக்கிற ஒரு 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 தப்பான ஒரு விஷயம். அரசு அல்லது கட்சிகள் இதில் குறியீடு கிடையாது. தனிப்பட்ட முறையிலும் சரி, நான் எப்பொழுதும் நம்புவதும் சரி, இந்த அமைப்பு எந்த ஒரு பாகுபாடும் இன்றி செயல்படும். மத பாகுபாடோ அல்லது வந்து அரசியல் பாகுபாடோ எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் நடிப்பு, நடிகர்களுடைய உரிமை, நடிகர்களுடைய வாழ்வு முறை, இதை இதுதான் எங்களுக்கு வந்து பொது. மற்றதுக்கெல்லாம் இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு தலைவராக இருக்கேன்னா இப்போ வந்து முதல் குறுக்கீடு எங்கிட்ட தான் வந்திருக்கணும். ஆலோசனைகள் எங்கிட்ட வந்து இந்த யாருமே சொல்லலை. அதனால் வந்து இது வந்து சுதந்திரமாக செயல்படக்கூடிய, சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய, சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. எங்க சைட்ல இருந்து பணம் நாங்க யார்கிட்டயும் கொடுக்கறதா இல்ல. எங்களுடைய வெகுமதி என்பது அது நின்றுட்டு இருக்கு. அதுதான் எங்களால தர முடியும். பணம் கொடுக்கறதுக்கு அது வந்து நாங்க எல்லோரும், அது நாடாக இருக்கட்டும் இல்ல அமைப்பாக இருக்கட்டும், நாங்க வந்து அதை நாங்க மறுக்கிறோம். எங்க சைட்ல இருந்து பணம் என்பது விளையாடாது. எங்களுக்கு மிரட்டல்லாம் ஒன்றும் வரலையே. எப்பா யாருக்காவது மிரட்டல் வந்து? இல்லை இல்லை இல்லை, எங்களுக்கு மிரட்டல். அவர் பேசிட்டோம் சட்ட ரீதியாக, அவருக்கான உரிமை அவருக்கு இருக்குது. அவர் உறுப்பினர் இல்லைன்னாலும், ஒரு சீனியர் ஆக்டர்ன்றதுனாலும், இந்த சங்கத்தில் ரொம்ப நாள் இருந்தாலும் அவருக்கு அந்த உரிமை இருக்குது, சட்டம் இருக்குது நாட்டில். அது மூலியமாக அவர் வந்து சந்திச்சுக்கலாம். நன்றி.